இலங்கையின் வெள்ளவாய புத்தளா பெல்வத்த பகுதிகளில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. சுமார் 3 MUC அளவான நிலநடுக்கமே பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த விடயத்தை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் உயிர் அல்லது கட்டட சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் பீதியடைய தேவையில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சிறு அளவிலான நில அதிர்வானது நாட்டில் உள்ள அனைத்து நில அதிர்வு உணர்வு கருவிகளிலும் பதிவாகியுள்ளதாக புவிச்சரிதவியல் அளவை சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை துருக்கி மற்றும் சிரியாவில் கடந்த 6 தேதி அடுத்தடுத்து 7.8 ரிக்டர் மற்றும் 7.5 ரிக்டர் அளவுகளில் நிலநடுக்கங்கள் பதிவாகியிருந்தன. இதனைத் தொடர்ந்து இரவில் 3வது நிலநடுக்கம் 6 ரிக்டர் அளவில் பதிவாகியிருந்தது. அடுத்தடுத்த தொடர் நிலநடுக்கத்தால் 1000 அடுக்குமாடி கட்டடங்கள் தரமட்டமாயின. துருக்கியின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளும் சிரியாவின் வடக்கு பகுதி என்பன மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் துருக்கி மற்றும் சிரியாவில் தற்போதைய உயிரிழப்புகள் எண்ணிக்கை நாட்டா அரசு வெளியிட்டுள்ள தகவலுக்கு அமைய 21,000 கடந்துள்ளது. துருக்கியில் மட்டும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 17,674 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை அமைப்பு தெரிவித்துள்ளது. சிரியாவில் உயிரிழப்பு எண்ணிக்கை 3,377 அதிகரித்துள்ளது.